என்னது இவரா 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 அப்படின்னு அந்த போஸ்டர் பார்த்த ஒரு 10 செகண்டுக்கு எல்லாருக்குமே ஒரு கெஸ்ஸிங் வந்திருக்கும், இது யாரோ ஒரு ஃபீமேல் ஆக்டர் தான்ப்பா சும்மா இதெல்லாம் அப்படின்ற ஒரு நிறைய கமெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோ பார்த்தப்பறம் வந்திருக்கும். மேலே கேப்ஷன் பார்த்தப்பறம் அப்படியா அப்படி ஒன்றும் தெரியலையே ஆடா ஆமாம் அப்படின்ற ஒரு ஷாக்கை வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். எஸ் அனிருத் பற்றின ஒரு விஷயம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிறைய மியூசிக் டிரெக்டர்ஸ் இருக்காங்க, அதில் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இசை பக்கம் அப்படி வந்து வந்துட்டம்ப்பா நான் ரைட் கால் எடுத்து வச்சுட்டு வந்துட்டம்ப்பா அப்படின்னு வந்தார். நிறைய லீடிங் ஆக்டர்ஸ் கூட அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, அஜித் விஜய். அடுத்து அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு தெரியும்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கார்த்திக் சுப்ராஜ், அனிருத், இந்த காம்பினேஷன் வேற லெவல் காம்பினேஷன் ஆச்சு. அடுத்தடுத்து தித்திப்பாக நடந்துட்டுருக்க விஷயங்களை தாண்டி நிறைய படங்கள்லையும் அனிருத் நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்வி பட்டிருப்போம். ஆனா எதுவுமே வந்து அவர்கிட்ட இருந்து வரல, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் அவர் கொடுக்கல. நிஜமாவே ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, இதுவும் சும்மா போய் தானப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோ ஒன்னு வந்துச்சு பாருங்க, இப்பா வேற லெவல். ரெமோ பார்த்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் நம்ம அனிருத். ஏன்னா ரெமோல சிவகார்த்திகேயன் ஒரு நர்ஸ் கெட்டப்ல வந்தாரு. சோ இப்போ அனிருத் வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருக்காரு, அதுல ஒரு கேர்ள் கெட்டப் லெப்ட் டர்ன் பண்ணி அப்படி பாக்குற ஒரு கேர்ள் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும், வேற லெவல் இருந்தது. நிஜமாலே பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பாராட்ட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அனிருத்த பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைட்ல இந்த போட்டோல இருக்கிறது அனிருத்தே இல்ல, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒரு மாடல், ஒரு அழகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஸோ எது உண்மை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அனிருத்துன்னு சொன்ன அப்புறம் உத்து பார்க்கும்போது அனிருத் மாதிரியே தெரிஞ்சுதே. எப்படி பேய் வருது பேய் வருதுன்னு சொல்லிட்டு எதை பார்த்தாலும் நம்மளுக்கு பேய் மாதிரியே தெரியுமோ, அதே மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க தான் அப்படின்னு சொன்னால் அப்படியே கூர்ந்து பார்த்தா அவங்கள மாதிரியே தெரியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ரிசல்ட் என்னன்னா, அனிருத் அவர்கள் வாயிலிருந்து எஸ் இது நான் தான் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நம்மளாம் கொஞ்சம் வெயிட்டிங் மோட்ல தான் இருக்கணும். ஸோ ஃபைனலாக இது உங்களுக்கான குவஷன், அனிருத் பாட்டிலே இந்த பாட்டு எப்பப்பா ரொம்ப பிடிக்கும், பாரு வெரி வெரி ஃபேவரட் பாட்டு அப்படின்றது எந்த பாட்டு? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க.